இந்த மார்கழி மாசத்துல வந்து பீடையான மாசம், இந்த மாசத்துல எதுவுமே தொடங்கக்கூடாது, மாசத்துல எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல, மார்கழி மாசம் அப்படிப்பட்ட மாதமா? அது என்னன்னா, அது சொல் நிறைய சொல் மறைவி போச்சு. அதாவது அது வந்து பீடு உடைய மாதம் அப்படிதான் சொல் வழக்கு இருந்தது. அது காலப்போக்கில் என்னன்னா வழக்கு மறைவி பீடை மாதம் அப்படி ஆகி போச்சு. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கோலம் போட்டு அந்த சாணம் வச்சு அந்த பூசணி பூ வைப்பாங்க. அது என்னன்னா, அது வந்து அந்த வீட்டில் வந்து பருவமடைந்த பெண் வந்து திருமணத்துக்கு தயாராக இருக்காங்க. இப்போ மார்கழி மாசத்தை வந்து சைவமும் வைணவமும் எப்படி பார்க்குது? சைவம் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான மாதமாக கொண்டாடப்படுது. அது என்னென்னா, மாணிக்க வாசகர் நம்ம சைவத்துக்கு தலையாய குரு, அவர் அவரோட திருவம்பாவை பாடலுக்கு மட்டும்தான் நம்ம அந்த பாவை நோன்புக்காக பாடுவாங்க. இல்லை மார்கழி மாதத்தில் எதுவுமே தொடங்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. இது என்ன கேட்டால் நம்ம ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறப்பே மார்கழி தான் வருது. இன்னும் கேட்டால் வைணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே போல் ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு வைகுண்ட ஏகாதசி. நம்ம மார்கழி மாதம் வருது. திருமாலோட தொண்டராக இருக்காரு ஆனுமார் ஆஞ்சலி, அவரோட அந்த ஜெயந்தி விழாவும் அந்த மார்கழி வருது. அதுவும் இல்லாமல் அந்த வகையில் பார்த்தீங்கன்போது நம்ம சைவத்துக்கும் வைணவத்துக்கும் பொதுவான விழாவா மாறி. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள். ரகரம்பாய் சுருவுக்கு வணக்கம். இன்றைக்கு தெய்வத்தமிழ் பேரவையின் செயற்குழு உறுப்பினர் மற்றும் செந்தமிழ் ஆகம அந்தனர் சிவ வடிவேலன் ஐயா அவர்களை சந்தித்து ஆன்மீகம் குறித்து பேச போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். ரகடம் தொலைக்காட்சி வணக்கம். மார்கழி மாதம், இந்த மார்கழி மாதத்தில் வந்து ஒரு ஒரு பீடையான மாதம், இந்த மாதத்தில் எதுவுமே தொடங்கக்கூடாது, இந்த மாதத்தில் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, மார்கழி மாதம் அப்படிப்பட்ட மாதமா? இல்லை சிருஷ்டம்பலம், அதாவது மாதங்களில் சிறந்தது மார்கழி சொல்லுவாங்க. நம்ம கண்ணன் கூட கைதியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதங்கள் மார்கழியாக இருக்குன்னு சொல்லியிருக்க. அதனால் வந்து அது வந்து சிறப்பான மாதம், மங்களமான மாதம். அது என்னென்னா, அது சொல் நிறைய சொல் மறைவி போச்சு. அதாவது அது வந்து பீடு உடைய மாதம் அப்படிதான் சொல் வழக்கு இருந்தது. அது காலப்போக்கில் என்னென்னா வழக்கு மறைவி பீடை மாதம் அப்படி ஆகி போச்சு. அதாவது இந்த பங்குனி ஆடி புரட்டாசி மார்கழியெல்லாம் வந்து மங்கள செயல்களுக்கு உகந்த நாள் இல்லை. ஆனால் அந்த நான்கு மாதம் தான் சிறப்பான நாட்கள் வருது. பங்குனி மாதம் பார்த்தா பங்குனி உத்திரம், அது சாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடி அம்மனுக்கு ரொம்ப பெண்களுக்கு பிடிச்சமான மாதம், ரொம்ப சிறப்பானது. புரட்டாசி நம்ம முழுக்க சைவநிலையிலேருந்து பெருமாளை வணங்குவாங்க. நம்ம இதில் வந்து மார்கழி என்ன ரொம்ப சிறப்புன்னா, சைவத்துக்கும் வைணவத்துக்கும் ரொம்ப பொதுவான மாதம் அது. எப்படின்னா நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு நாள்ன்றது வந்து 24 மணி நேரம், ஆனால் அந்த தேவலோகத்திற்கு வந்து ஒரு ஆண்டு தான் ஒரு நாள். அது 6 மாதம் வந்து பகலாகவும் 6 மாதம் இரவும் வரையறுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த மார்கழி மாதம் சிறப்பான மாதமாக வரையறுத்துருக்காங்க. அதில் விஞ்ஞான ரீதியான ஒரு செயல்பாடு என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம பூமிக்கு அருகில் சூரியன் ரொம்ப நொறுங்கி வருது. அப்போ என்ன ஆகுனா அந்த ஓசோன் மண்டல் வந்து தூய்மையாகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் வந்து பெண்கள்லாம் வந்து அதிகாலையிலே இருந்து கோலம் போடணும் சொன்னது காரணம் என்னென்னா, அது வந்து சரியான நேரம் வந்து ஒரு 3-4 அந்த நேரம் தான் அந்த ஓசோன் மண்டலில் தூய்மையாக இருக்கிறது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இரு 3 இரவே போடுறாங்க. அதெல்லாம் வந்து மரபு ரீதியான செயல்பாடு இல்லை. அவங்க அதிகாலையிலேருந்து போடணுன்றதுக்காக தான் அந்த ஓசோன் மண்டலம் அந்த காற்று சுவாசிக்கணுன்றதுக்காக தான் அந்த வரையறையெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதே போல் வந்து மார்கழி மாதத்தில் வந்து கோலங்கள் ரொம்ப சிறப்பு. ஏன் கோலம் போடுறாங்க? அந்த கோலம்ன்றது என்னென்னா, நம்ம ஒரு கலை பண்பாடு வடிவத்தோட சிறப்பு அது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னென்னா, சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கோலம் போட்டு அந்த சாணம் வச்சு அந்த பூசணி பூ வைப்பாங்க. அது என்னென்னா, அது வந்து அந்த வீட்டில் வந்து பருவமடைந்த பெண் வந்து திருமணத்துக்கு தயாராக இருக்காங்க. யாராவது ஆண் மகன் மணமகன் வந்து யாராவது வீட்டில்னா அவங்க வந்து அணுகி பேசி அதை முடிவு பண்ணலான்னு ஒரு சின்ன ஒரு செயல்பாட்டில் ஒரு குறிப்பை சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம ஊடகங்களுடைய எவ்வளோ செயல்பாடு வந்தது, வலைத்தளத்தெல்லாம் போய் பார்த்துட்டு திருமண உறுதியெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி காலகட்டம் கிடையாது, எல்லாமே ரொம்ப அறிவியல் வளர்ச்சி இல்லாத காலம். ஆனால் அந்த கோலம் வழியாக வந்து இப்போ பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா அவங்க பெண் வீட்டில் வந்து கோலம் போட தெரியுமா, சமைக்க தெரியுமா, பாட தெரியுமான்னு சில வரையறைகள்லாம் கேட்பாங்க. அது கோலம்ன்றது வந்து நம்ம தமிழோட கலை பண்பாட்டோட ஒரு வடிவம் அது. அதனால் அது வந்து முக்கியத்துவமாக அது மார்கழி மாதம் 365 போடுவாங்க. அது மார்கழி மாதம் அந்த ஓசோன் மண்டல தூய்மையாக இருந்தால் அப்போ வந்து காலையில் இருந்து சொல் போனோம் ஒரு கருத்தோடு. இப்போ மார்கழி மாதத்தை வந்து சைவமும் வைணவமும் எப்படி பார்க்குது? சைவம் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான மாதமாக கொண்டாடப்படுது. அது என்னென்னா, நம்ம மாணிக்க வாசகர் நம்ம சைவத்துக்கு தலையாய குரு, அவரோட
திருவம்பாவை பாடுறதுக்கு மட்டும்தான் நம்ம அந்த பாவை நோன்புக்காக பாடுவாங்க. 30 நாள் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து 20 நாள் வந்து திருவம்பாவை பாடுவாங்க, 10 நாள் வந்து திருப்பள்ளி வச்சு பாடுவாங்க. இது வந்து எங்கே அவர் அருள்னா திரு அண்ணாமலையில் அருள்னார். அந்த பாவை நோன்பு ஏன் பெண்கள் வந்து நோற்கணும்னு சொன்னால், அவங்க வந்து அந்த பாவை நோன்பு வழிபாடு பண்ணுறது மூலமாக ஒரு சிறந்த கணவன் அமைவார். அதே போல் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவார். அதே போல் இவருக்கு நம்ம கணவருக்கு பண்ணுற சேவை இறை சேவையை அடையணும்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான நிலையை மாணிக்கா சொல்லி எடுத்திருக்காரு. அதோட முக்கியமானது பார்த்தீங்கன்னா, நம்ம கோயில்களில் வந்து நம்ம சைவ மரபு உள்ள கோயில்களில் 12 திருமுறை பாடப்படும். அப்படி இல்லையா காரணம் இருக்கிறது 50 புராணம் பாடப்படும். ஆனால் மாணிக்காசு முக்கியத்துவம் தரணுன்றது காரணத்தினாலே பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதம் மட்டும் திருவம்பாய் திருப்பள்ளி வச்சு தான் பாடுவாங்க. இன்னும் கூடுதல் திருவாசகம்லாம் பாடுவாங்க, திருவாசகம் திருக்கோவையா. அது வந்து மாணிக்காசு ஒரு முக்கியத்துவம் தரணும் இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழிசை கச்சேரிகள் ரொம்ப மார்கழி மாதத்தில் நிறைய வந்து இப்போ மடைமாற்றாய் வேறு மாதிரி செயல்பாடுகள் போயிட்டுருக்கு. அது கர்நாடக சங்கீதம் தெலுங்கு கீர்த்தனை பாடுற மாதிரி. ஆனால் வந்து அது தோற்றுவிக்கப்பட்ட காரணமே தமிழிசை வந்து பரவ செய்யணுன்றது அது மார்கழி மாதம் முழுசும். நம்ம சங்கீத மும்மூர்த்திகள் பார்த்தீங்கன்னா தமிழிசை வந்து முத்துத்தாண்டவர், மாரிமுத்தாப்பிள்ளை, அருணாசல கவிராயர், நம்ம இவங்க தான் நம்ம தமிழிசை மூவர். இவங்க தான் வந்து தமிழிசை பாடல்களை தோற்றுவித்தாங்க. பின்னால் வந்து அதை பிரதி எடுத்து பெயர் மாற்றி வேறு வேறு மாதிரி வேறு இசைக்கலைகளை கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு கொடுக்குற சிறப்பு தான் இந்த மார்கழி மாத சிறப்பு. அந்த ஒரு மாதம் முழுக்க குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் வந்து அந்த பாடலை பாடிட்டு வருவாங்க. அந்த ஒரு மாதம் நிறைய விட்டுலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மென்மேல் ஊக்கப்படுத்துறதுக்காக அது அவங்களுக்கான அந்த எழுது பொருட்கள் அந்த பரிசு பொருட்கள்லாம் கொடுத்து அவங்களை ஊக்குவிப்பாங்க. அது அடுத்தடுத்த ஆண்டில் தொடர்ந்து அவங்க பண்ணுன்றனால அதனால் பல சிறப்புகள் உடையது. அது இன்னும் முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்கழி திருவாதிரை அது ரொம்ப தலையாய விழா நம்ம சைவர்களுக்கு. அது பார்த்திங்கன்னா என்னென்னா, நம்ம பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கரபாதருக்கும் சிவபெருமான் காட்சி கொடுத்த நாள். அது அந்த நாளில் திருவாதிரை திருநாளை கொண்டாடுறாங்க. முன்னாளில் வந்து திருமஞ்சனம் சொல்லக்கூடிய சிறப்பான அபிஷேகம் நடக்கும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சாமி புறப்பாடாகி வருவார். நமக்கு சைவர்கள் தலையாய கோயிலான சிதம்பரத்தில் பார்த்திங்கன்னா அந்த விழாவே ரொம்ப சிறப்பாக நடக்கும். நகரே வந்து விழா கோலம் பூண்டிருக்கும். அந்த சிதம்பரம் கோயிலில் என்ன ஒரு சிறப்புனா, அவர் மூலவரே கருவிலுக்கு உச்சம் ரெண்டுமே ஒன்று தான். அதனால் அவரே புறப்பாடாகி வருவார். ரொம்ப சிறப்பான நிலை அந்த திருவாதிரை திருநாள். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த திருவாதிரைக்கு களி படைப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேந்தனார் ஒரு சைவன் பிறந்தார். அவர் ரொம்ப ஒரு வடிய நிலையில் இருக்கும்போது அந்த விழா வருது. அவர் வந்து சாமிக்கு என்ன படைக்கலான்னு தேடி பார்க்கும்போது கேழ்வரகு கிடைக்குது. அந்த கேழ்வரகு இறைவனுக்கு படைச்சி வழிபாடு பண்ணுறாரு. அவரோட அந்த அன்பை வச்சு சாமி வந்து அவரோட குடிசைக்கு எழுந்துள்ளாரு. அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கோயிலில் நம்ம தீட்சிதர்கள்லாம் திறந்து பார்த்தா அந்த சாமியோட திருமணி முழுக்க களியாக இருக்குது. இது என்ன எப்படி இது நடந்ததுன்னு கேட்கும்போது சாமி ஆசிரியராக சொல்கிறாரு, யாமே சேந்தனாரோட அந்த இல்லத்துக்கு எழுந்தருளி இந்த களி ஏற்றுட்டோம் சொல்லும்போது தான். இப்போ கூட விழாவில் பார்த்தீங்கன்னா அந்த திருவாதிரை களி வந்து எல்லாருக்குமே வழிபாடு செய்து கொடுப்பாங்க. அது மாதிரி பல சிறப்புகளை உள்ளடக்கியது நம்ம. இல்லை மார்கழி மாதத்தில் எதுவுமே தொடங்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. இல்லை அதுதான், அது வந்து பொருள் மறுவீச்சு. பீழுடை மாதம் இப்போ 4 நிகழ்ச்சி சொன்னோம். 4 மாதமும் 4 சிறப்பான இறைவனுக்கே உரியது. இன்னைக்கிட்ட நம்ம ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறப்பே மார்கழி தான் வருது. இன்னைக்கிட்ட வைணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே போல் ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு வைகுண்ட ஏகாதசி. அதுவும் வந்து நம்ம மார்கழி மாதம் வருது. இப்படி நம்ம மாணிக்க வாசம் வந்து திருவம்பாவை பாடி நம்ம பெண்களை வந்து அந்த ஒரு நல்ல கணவன் அமையணும் வேணாங்களோ, அதே போல் நம்ம ஆண்டாள் நாச்சியார் அவளுக்கு சூடி கூட்டத்தை சுழற்கூடிய அவங்க அவங்க பார்த்திங்கன்னா திருப்பாசனங்கள் திருப்பாவை பாசனங்கள்லாம் பாடி இறைவனை வழிபாடு செய்து இறைவன் அடைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் அதே போல் இன்னொரு கூடுதலாக இன்னொரு தகவல் பார்த்திங்கன்னா, நம்ம அந்த திருமாலோட தொண்டராக இருக்கார் ஆனுமார் ஆஞ்சலி, அவரோட அந்த ஜெயந்தி விழாவும் அந்த மாறையில் வருது. அதில் அந்த வகையில் பார்த்திங்கும்போது நம்ம சைவத்துக்கும் வைணவத்துக்கும் பொதுவான விழாவாக மார்கழி இருக்குது. இப்போ மார்கழி மாதத்தில் வந்து திருவன்பாவை பாடல்கள் தான் சொல்கிறாங்க. ஆமாம், அந்த பாடல்கள் குறித்து சொல்லுங்கள். ஆமாம், அது வந்து பார்த்திங்கன்னா மாணிக்கவாசர் வந்து சொன்ன மாதிரி பெண்கள் சிறப்பான கணவராமையனோட காப்பான்றது. நம்ம ரகடம் தொலைக்காட்சி அன்பர்களும் வாழ்வியல் அதை நன்மை பெற வேண்டி நம்ம அதை விண்ணப்பம் வகிப்போம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அந்த பதிகம் அருளித்தலம் அண்ணாமலை திரு அண்ணாமலை. அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார் முத கடலே போற்றி போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லாம் உயிர்க்கும் தோற்றமா போர்பாதம்
போற்றி எல்லாம் உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள் போற்றி எல்லாம் உயிர்க்கும் ஈராமினை அடிகள் போற்றிமான் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றி அமுய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றிய மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஒரு நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சில டைம் நன்றி. ரகம் துலக்காட்சியம்பலுக்கு நன்றி. வணக்கம். திருச்சிற்றம்பலம்.